வணக்கம் வெப்புட் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது வெப்புட் சேனல், நாங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம காங்கின் ராஜாங்கன்னு ஒரு வந்து வீடியோ போட்டிருந்தோம். நம்ம காங்கோட ஃபேமிலி ஏன்சஸ்ஸை பற்றி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கைஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, நம்ம காட்ஜிலா. ஸோ காட்ஜிலா என்ன குறையா? ஸோ நம்ம காட்ஜிலா பற்றி தான் பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ இந்த காட்ஜிலாவோட ஃபேமிலி பற்றி பேசணும்னா, கண்டிப்பாக வந்து என்னால் வந்து எந்த காமிக்ஸ் பர்த் ஆஃப் காங் மாதிரி எந்த காமிக்ஸும் இல்லை. அண்ட் உண்மையாகவே சொல்லணும்னா வந்து நம்ம காட்ஜிலாவோட ஒரு ஆர்ஜின் அண்ட் அவளோட ஏன்சஸ்ஸோட ஆர்ஜின் வந்து உண்மையாகவே நம்ம டோகோ வந்து நம்மள்ட்ட நல்லாவே சொல்லலை. அண்ட் ஆல்சோ வந்து மறைச்சு கூட வச்சுருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா வந்து நிறைய வேரியஸான ஈவெண்ட்ஸ் இருக்குது. பட் இவங்க வந்து டோகோவில் வந்த எல்லா ஃபிலிம்ஸ், நான் இந்த வீடியோவில் சொல்கிற எல்லா டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனும் கிட்டத்தட்ட வந்து வீடியோ எனக்கு கண்டென்ட் ரெடி பண்ணுறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு நாள் ஆச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்களோட ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க பழைய ஃபிலிம்ஸ், ஐ மீன் ஓல்டு ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ வந்து அவங்களோட காமிக். இப்போ எல்லாருமே சுட்டி டிவியில் வந்து காட்ஸ்லா டிவி சீரிஸ் பார்த்துருப்போம். ஸோ அதில் சில எபிசோட்ஸையும் பார்த்து அதில் இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸையும் நான் இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கண்டென்ட் ரெடி பண்ணுறதுக்கே ஒன் டே ஆச்சு. ஸோ எல்லாத்தையுமே வந்து கலந்து தான் பண்ண போகிறேன் தவிர, நான் இது வந்து ஒரே இடத்துல நீங்கள் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எங்கே போய் படிக்கலான்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக நிறைய ரிசர்ச் பண்ணி தான் இதில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ மேக்ஸிமம் வந்து வீடியோ வந்து நான் உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று கேட்குறேன், லைக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம காட்ஸிலாவோட ஒரு ஃபேமிலி, சின்ன ஃபேமிலி வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த ஒரே ஒரு கேமில் மட்டும்தான் நம்ம காட்ஸிலாவோட ஃபேமிலி வந்து நமக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. அதுவும் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் வந்து நம்பலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து காட்ஸிலாவை வச்சு பேஸ் பண்ணி எடுத்த கேம் தான். அண்ட் ஆல்சோ வந்து இதை வந்து நம்ம ஜாப்பனீஸ் வெர்ஷன், ஆல்சோ நம்ம டோகோவோட ஒரு பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து ஓரளவுக்கு உண்மைகளை சொல்லுதுன்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டிங்கன்னா, நம்ம காட்ஸிலாவோட அப்பா பேர் பஜிரா. ஸோ நிறைய பேர் தெரியும் நம்ம காட்ஸிலாவோட ஒரிஜினல் ஜாப்பனீஸ் நேம் வந்து கோஜிரா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பேர் வந்து பஜிரா. ஸோ இந்த கேம் என்ன நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா வந்து இது கேம் பாய், ஐ மீன் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 டிகேட்ஸ் முன்னாடி வந்த கேம். ஸோ கோஜிரா குன் அண்ட் கைஜு டாய்கோஷின். ஸோ இதுதான் இந்த கேமோட நேம். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஜாப்பனீஸ் நேம் தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து நம்ம காட்ஸோட அப்பா வந்து பஜிரா, அவங்க அம்மா வந்து மஜிரா, அண்ட் ஆல்சோ வந்து காட்ஸிலாவுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. யாருன்னு கேட்டால் பஜிரா. என்னடா இது ஜீரா ஜீரானே வருதுன்னு கேட்டிங்கன்னா வந்து அப்படி தான் அவங்க பேர் வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து இந்த ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பேஸ் பண்ணி எடுத்துருப்பாங்கன்னா, நம்ம மேரியை வச்சு பேஸ் பண்ணி எடுத்துருப்பாங்க. எப்படி நம்ம மேரியை வந்து அந்த பிரின்சஸ் வந்து காப்பாற்றுவாங்களோ கடைசியில், அதே மாதிரி நம்ம காட்ஸிலா வந்து நம்ம பஜிரா வந்து காப்பாற்றணும். ஸோ இப்படி தான் அந்த கேமோட எண்டிங் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக நமக்கு வந்து நேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் எந்த ஒரு காமிக்ஸ்லேயும் சரி, இல்லை வந்து எந்த ஒரு இதுலேயுமே சரி, நமக்கு வந்து பேரண்ட்ஸோட ஆக்சுவலான ஒரு நேம் வந்து கிடையாது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் எல்லா வேரியஸான ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து எடுத்துருப்பேன். கேம்ஸ்லேருந்து சரி, காமிக்ஸ்லேருந்து சரி, இல்லை ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து நிறைய ஒரு ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ இதுலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து எடுத்துருக்கறதுனால கொஞ்சம் கொஞ்சம் குழப்ப வாய்ப்புகள் இருக்குது. பட் குழம்பாமல் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நான் சொன்னதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்துக்கு வாங்க, அந்த விஷயத்தை வந்து கம்பேர் பண்ணாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இது வந்து குழம்பாமல் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ காட்ஸிலாக்கு ஆக்சுவலாக வந்து பையன் இருக்கான்னு சொல்ல நம்ப முடியுதா? எஸ் கைஸ், நம்ம சன் ஆஃப் காட்ஸிலா 1967 வந்து படம் வந்து. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஸிலாவுக்கு வந்து ஒரு பையன் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸிலா ஒரிஜினலான ஒரு பையனானு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக கிடையாது. இது வந்து ஒரு எக்கில் வந்து ஹேச் ஆகி நம்ம காட்ஸிலா மாதிரி இருக்கிற ஒரு மிருகம் தான். ஸோ இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மினிலா இல்லை மினிஜிரா. ஸோ இவன் தான் இது மினிலா, காட்ஸிலா மாதிரி மினிலா. ஸோ நம்ம காட்ஸிலாவோட பையங்கிற சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஸிலா இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஆஃப் த அடாப்டட் சைல்டு மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து காட்ஸிலாவில் வந்து அடாப்டட் சைல்டு. அண்ட் ஆல்சோ இவனுக்கு வந்து காட்ஸிலாவுக்கு இவனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் வந்து நம்ம காட்ஸிலாவோட ஃபஸ்ட்டு சன்னுன்னு கேட்டிங்கன்னா நம்ம மினிலா தான். ஸோ இதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு சன்னுன்னு கேட்டிங்கன்னா நம்ம காட்ஸிலா ஜூனியர். ஸோ அந்த காட்ஸிலாவோட ஜூனியரோட ரோல்னால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ரோல்னு கூட சொல்ல முடியும். அண்ட் இவன் தான் நம்ம நெக்ஸ்ட் காட்ஸிலா வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெகா காட்ஸிலா அண்ட் ஆல்சோ நம்ம டெஸ்ட்ராயா கூட நம்ம காட்ஸிலா வந்து ஃபைட் பண்ணும்போது, நம்ம காட்ஸிலா ஐ மீன் வந்து நம்ம டோகோ வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்க வந்து இந்த வேர்ல்டில் வந்து ஒரே ஒரு காட்ஸிலா தான் இருக்கணும். ஒரு காட்ஸிலா ஐ மீன் வந்து இப்போ ரெண்டு காட்ஸிலா காமிக்கிறாங்கன்னா அதில் ஒரு காட்ஸிலா செத்துடணும், இன்னொன்று காட்ஸிலா மட்டும் உயிரோடு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து ஒரு மைண்ட் செட் வச்சிருப்பாங்க. இந்த வேர்ல்டுக்கு ஒரு காட்ஸிலா போதும், ரெண்டாவது காட்ஸிலா வேணாம்னா அந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ நான் சொல்கிற ஃபர்தர் ஈவெண்ட்ஸில் உங்களுக்கே வந்து புரிய வரும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு காட்ஸிலா ஜூனியர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்பியர் ஆகும்போது, ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து காட்ஸிலோட பையன் காமிச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவனும் ஒரு எக்லேருந்து தான் வந்திருப்பான். ஸோ நம்ம காட்ஸிலாவில் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து பண்ண முடியும் நமக்கு வந்து இங்கேயே தெரிஞ்சிடுது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு பையன் வந்து நம்ம ஃபைட்டில் வந்து நம்ம ஒரிஜினல் காட்ஸிலா இறந்ததுக்கப்புறம் இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜில்லா. ஸோ இந்த ஜில்லா பற்றி நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம காட்ஸிலாவோட அனதர் வெர்ஷன் கூட சொல்ல முடியும். ஸோ ஜில்லாவாக வந்து இவன் தான் மாறுவான்.
ஏற்கனவே சொல்ல மாதிரி ஒரு காட்சியில் இறந்ததுக்கப்புறம் இன்னொரு ஒரு காட்சியில் வந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வச்சுக்கோம், இதை இப்படியே மறந்துடுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஸ் டிவி சீரிஸ். ஸோ அந்த டிவி சீரிஸ் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும், சுட்டி டிவியில் கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அட்லீஸ்ட் ஒன்ஸ் அது. ஸோ இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா டோஹோவை பேஸ் பண்ணி எடுத்தது தான். பட் இருந்தாலும் டோஹோட்ட ஃபுல் ரைட்ஸுமே வாங்காத ஒரு டெலிவிஷன் சீரீஸ்னு சொல்ல முடியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க காட்ஸிலாவோட ஃபுல் டிசைனுமே மாற்றிருப்பாங்க. நீங்கள் இந்த காட்ஸிலாக்கும் நம்ம ஒரிஜினல் காட்ஸிலாக்கும் பார்த்தீங்கன்னா வந்து காட்ஸிலாவோட ஹெட்டே வந்து பெருசாக இருக்கும், அண்ட் ஆல்சோ வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அனிமேஷனுக்காக மாற்றிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது, இவங்கள்ட்ட ஒரிஜினல் ரைட்ஸே கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் காட்ஸிலாவை தவிர மற்ற எந்த ஒரு ரோடனாக இருக்கட்டும், இல்லை கிங் கிடோராவாக இருக்கட்டும், இல்லை மெகா காட்ஸிலாவாக இருக்கட்டும், நீங்கள் எதுவுமே வந்து இந்த அனிமேட்டட் சீரீஸில் வந்து பார்க்க முடியாது. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த மான்ஸ்டர்ஸ் இவங்களே வந்து யோசிச்சது, ஐ மீன் வந்து இவங்களே இப்போ எப்படி யோசிச்சிருக்காங்களோ அதை தான் வந்து உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த சீரீஸோட நம்ம ஆக்சுவலாக வந்து மீனிங் எடுத்துக்கலாம். பட் இந்த சீரீஸ்லையுமே வந்து நமக்கு வந்து எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா டோகோவோட அதே மந்திரத்தை வந்து இவங்களும் போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காட்ஸிலா வந்து இறந்துருக்கும். ஸோ அந்த காட்ஸிலாவோட ஒரு பையனாக தான் வந்து நம்ம காட்ஸிலா, ஐ மீன் இந்த காட்ஸிலா சீரீஸோட ஒரு ஹீரோ. ஸோ இந்த காட்ஸில் இறந்ததுக்கப்புறம் அதோட ஒரு முட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்ஸிலா வந்து வரும். காட்ஸிலா தான் அனிமேட்டட் சீரீஸோட ஒரு காட்ஸிலா காய். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் தெரியும் நினைக்கிறேன். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த டோகோட மந்திரம் வந்து ஒரு காட்ஸிலா வந்து இந்த பூமியில் வந்து இருக்கணும்னா இன்னொன்று காட்ஸில் வந்து இறந்து போகணும். அதுதான் வந்து டோகோ வந்து இது வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம இந்த காட்ஸிலாவோட ஒரு மூவிஸ்க்கு வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மான்ஸ்டர் வர்ஸில் வந்த மூவிஸ் 2014 பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரே ஒரு காட்ஸிலா இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அண்ட் காட்ஸிலாவோட ஆர்ஜின் நிறைய பேர் தெரியும், நான் வந்து ஏற்கனவே பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன். காட்ஸிலாவோட ஆர்ஜின் கேட்டிங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஸிலா வந்து பெர்மியன் பீரியட், அண்ட் ஆல்சோ நம்ம காட்ஸிலாவோட பார்த்தீங்கன்னா காட்ஸிலாசோரஸ். ஸோ இந்த ஒரு ஒரிஜினல் டைனோசர் கிடையாது, இது வந்து அந்த ஃபிக்ஷன் பிளேஸ் டைனோசர். ஸோ அந்த ஒரு டைனோசரில் பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. அண்ட் இந்த ஒரு காட்ஸிலா வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து நம்ம பெர்மியன் பீரியட்லேருந்து இருக்குது. ஸோ அந்த பெர்மியன் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் எக்ஸ்டிங்ஷன் நடக்கும்போது நம்ம காட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஓஷன், ரொம்ப ரொம்ப டீப் ஓஷன், நம்ம மரியானை விட ரொம்ப டீப்பாக இருக்கிற ஒரு ஓஷனுக்கு வந்து போயிட்டு நம்ம காட்ஸில் வந்து ஹைபர்னேஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் 1954 ஒரு யூஎஸ் சப்மரின் வந்து நம்ம காட்ஸில் மேலே வந்து படும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹைபர்னேஷன் வந்து கெடுத்து விட்ரும். அண்ட் காட்ஸில் அதுக்கப்புறம் தான் 1954 நம்ம டோக்கியோ வந்து அட்டாக் பண்ணும். ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் வர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கைஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 1954 ஃபஸ்ட்டு நம்ம காட்ஸில் வந்து வில்லனாக காமிச்சிருக்காங்க. 1954 காட்ஸில் வந்து டோக்கியோ வந்து அட்டாக் பண்ணிச்சு, அதுக்கப்புறம் தான் நம்ம காட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோவாகவே மாறுனுச்சு. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம மூவிஸில் வந்து பேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ காட்ஸிலாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரே ஒரு காட்ஸிலா மட்டும்தான் இருக்குது. ஸோ காட்ஸிலாவோட ஏன்சஸ்டர்ஸ் பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், காட்ஸிலாவோட ஏன்சஸ்டர்ஸ் பற்றி பேசணுன்னா கண்டிப்பாக வந்து நான் இதில் சொன்ன டீட்டெயில்ஸ் மட்டும்தான் வந்து பாதி உண்மை பாதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டோஹோ பேஸ் பண்ணி எடுக்காதவங்க தான். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து சீரீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஃபுல்லாக வந்து நம்ம டோஹோ பேஸ் பண்ணல. அண்ட் ஆல்சோ நம்ம கேம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டோகோ கிடையாது, டோகோட்டே நம்ம காட்ஸிலாவோட ரைட்ஸை வாங்கி இவங்க கொஞ்சம் ஆட் பண்ணிப்பாங்க. பட் காமிக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காட்ஸிலாவோட ஒரு ஃபுல் ஆரிஜின் வந்து கொடுத்ததே கிடையாது. காட்ஸிலா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி காட்ஸிலா எப்படி இருந்திருக்கு, பட் காட்ஸிலாவோட அப்பா அம்மா எப்படி, அண்ட் பார்த்தீங்கன்னா காட்ஸிலாவோட ஸ்பீசிஸ் எப்படி, அவங்க எங்கே இருந்தாங்க, நம்ம ஹாலோ எர்த்தில் இருந்தாங்களா, ஸோ அப்போலாம் வந்து கொடுத்ததே கிடையாது. அண்ட் மான்ஸ்டர் வேர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு க்ளூ வந்து கொடுக்கவே இல்லை. அண்ட் ஆல்சோ நம்ம காட்ஸிலா 2014 நம்ம காட்ஸிலா வச்சு எடுத்த ஒரு படத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த ஒரு க்ளூவும் கொடுக்கல. அண்ட் கிங் ஆஃப் த மான்ஸ்டர்ஸ் கேஓடிஎம்லையும் நமக்கு வந்து எந்த ஒரு க்ளூவும் கொடுக்கல. இதுக்கு வந்து யாரால பதில், ஐ மீன் வந்து இந்த தான் நம்ம வந்து நான் இப்போ சொன்னது நம்ம காட்ஸிலா சீரீஸை பற்றி பேசினதாக இருக்கட்டும், இல்லை கேம்ஸை பற்றி பேசினதாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு செயின் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் ரியாக்ஷனாக நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பட் இதை பற்றி உண்மையாக வந்து பேசுவேன், அண்ட் இதை பற்றி நமக்கு உண்மையாக வந்து சொல்ல டோகோவால் மட்டும்தான் முடியும். டோகோ தான் இதுக்கு வந்து டோகோ தான் மேக்ஸிமம் அது வந்து சொல்லணும் எந்த ஒரு ஆரிஜினில் வந்து அவங்க வந்து காட்ஸிலா வந்து கொண்டு வந்திருக்காங்கன்ட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டோகோவில் நம்மளும் கேட்கலாம், எனக்கு தெரிஞ்சு நம்ம ரிலீஸ்ட் ஸ்னைடர் கட் மாதிரி ரிலீஸ்ட் காட்ஸிலா ஆரிஜின் அப்படின்னு கூட கேட்கலாம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டோகோ வந்து இப்போதைக்கு வந்து காட்ஸிலாவை தான் ஃபஸ்ட்டு அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸிலாவை தாங்க அவங்க வந்து மான்ஸ்டர் வர்ஸ் இஸ் ஒன்லி அபவுட் காட்ஸிலா ஃபஸ்ட்டு அவங்க வந்து எடுத்த ஒரு 5 ஃபிலிம்ஸில். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மான்ஸ்டர்ஸ் கிங் காங்லாம் கொண்டு வந்தாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காட்ஸிலாவை பற்றி ஆரிஜின் கொடுக்காது எனக்கு என்னன்னு தெரில. பட் காமிக்ஸையும் படிக்கும் போது காமிக்ஸ் நிறைய படிச்சிருக்கேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து காட்ஸிலா பற்றி எந்த ஒரு ஆரிஜின் கிடையாது. காட்ஸிலா வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டோஸ் கூட எந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எனிமீஸ்னு தெரியும். பட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கிங் காங்கும் காட்ஸிலாக்கும் எப்படி ஒரு ஃபைட் நடந்துச்சு, நம்ம காங்கோட பர்த் காமிக்ஸ் கூட இருக்குது, நம்ம பர்த் ஆஃப் த காங்கு
பண்ணிட்டு. ஸோ அது கூட பார்த்தியா நிறைய எடிஷன் விட்டுருக்காங்க. பட் நம்ம காட்ஸிலாவை பற்றி பார்த்தியா அவங்க மறைச்சி வச்சுருக்காங்க, இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க கூட சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம காங் வந்து எப்படி பிறந்திருக்குன்னு தெரியுது. காங்கோட ஆன்சர்ஸை பற்றி நான் அந்த வீடியோவில், ஐ மீன் வந்து நம்ம காங்கின் ராஜாங்கம் வீடியோ மூலம் வந்து கிட்ட வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். காங் வந்து இப்படி தான் இருந்திருப்பாங்க, இப்படி தான் வந்து அவங்க வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துலேயும் நமக்கு வந்து காங்கோட ஆன்சர்ஸ் வந்து காமிச்சிட்டாங்க. பட் நம்ம காட்ஸிலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மர்மமான கேரக்டராக இருக்குது. ஸோ நம்ம காட்ஸிலா வந்து எப்படி தான் பிறந்துச்சு அண்ட் ஆல்சோ வந்து எப்படி தான் வந்து இந்த ஒரு பெருமையின் பீரியட்லேருந்து இவ்வளோ வருஷம் வந்து இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து கண்டிப்பாக நான் சொன்ன செயின் ரியாக்ஷன் மாதிரி தான். அது மீன் வந்து டோகோக்கு வந்து ஒரு காட்ஸிலா வந்து வேர்ல்டில் வந்து இருக்கணும், ஒரே ஒரு காட்ஸிலா தான் இருக்கணும். பட் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இன்னும் காட்ஸிலா இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் நிறைய காட்ஸிலா கூட இருக்கலாம், ஐ மீன் வந்து வாட்டரில் கூட இருக்கலாம், இன்னும் ஹைபர்னேட்டிங்கில் இருக்கலாம். மேபி வந்து ஒரு காட்ஸிலா மட்டும்தான் நம்ம எர்த்து வந்து இப்போதைக்கு எழுப்பி போட்டிருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் வந்து ரெண்டு மூணு காட்ஸிலா ஃபைட் பண்ணுற மாதிரி, காட்ஸிலா வர்சஸ் காட்ஸிலா, ஸோ வேறு லெவலில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு மூவிஸ்லாம் இருந்தால் நீங்கள் நினைக்கிறது வந்து கமெண்ட் வந்து லீவ் பண்ணுங்கள். இதுதான் கைஸ். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கும், கண்டிப்பாக எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த அளவுக்கு ஒரு கேம்ஸ் இருக்கட்டும், இந்த கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கே ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து கேம்ஸாக இருக்கட்டும், கேம்ஸில் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க, சீரீஸில் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபிலிம்ஸ்லேயும் ஒரு மாதிரி இருக்குது, காமிக்ஸ்லேயும் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு செயினில் வந்து ரிங்க் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து குழம்பும். பட் இருந்தாலும் வந்து நான் சொன்ன சிம்பிள் சிம்பிள் விஷயங்கள் வந்து கண்டிப்பாக கேட்கவும் நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து மினிலா காட்ஸிலா ஜூனியர்லாம் சொன்னப்போ இது ரெண்டுமே வந்து காமிக்ஸ்லேயும் ஃபிலிம்ஸ்லேயுமே வந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து அதையே வந்து மேக்ஸிமம் உங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் திஸ் இஸ் ஹோஸ்ட் பார்ட்டி சைனிங் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.